அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட், மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும், இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். பொன்னாரை ஓரம் கட்டும் பாஜக, ஸ்கெச் காங்கிரசுக்கு இல்ல, மாநில தலைமை போடும் கணக்கு, விஜய தாரணி உள்ளே பொன்னார் வெளியே குமரி பாஜகவில் குமுறல். கடந்த மூன்று முறையாக தொடர்ந்து விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான காங்கிரஸைச் சேர்ந்த விஜயதாரணி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இது காங்கிரஸ் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. விஜயதாரணி 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற போது சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்ததாகவும், அது கிடைக்காமல் போன பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியாவது கிடைக்கும் என நினைத்து இலவு காத்த கிளியாக இருந்தார் என சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பதவி செல்வ பெருந்தகைக்கு வழங்கப்பட்டது. அதே போல தமிழக சட்டமன்ற குழு தலைவர் பதவி ராஜேஷ்குமாருக்கும் ஒதுக்கப்பட்டது. மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் கிடைக்காததால் விஜயதாரணி அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. முன்னதாகவே அவர் டெல்லியில் முகாமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது இன்று பிற்பகல் 2 மணிக்கு டெல்லியில் பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் முன்னிலையில் தற்போது விஜயதாரணி பாஜகவில் இணைந்துள்ளார். பொதுவாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தால் ஜேபி நட்டாவை சந்திப்பது வழக்கம். அதேபோல் விஜயதாரணியும் ஜேபி நட்டாவை சந்திப்பார் என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இது புதிதாக காங்கிரஸ் மாநில தலைவராக பொறுப்பேற்ற செல்வ பெருந்தகைக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. எவ்வளவோ அணை கட்டி பார்த்தும் செல்வ பெருந்தகைக்கு பிடிக்கொடுக்காமல் இருந்து வந்த விஜயதாரணி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் கசைந்துள்ளது. புலி வருது புலி வருது கதையாய் கடந்த 1 மாத காலமாக அரசல் புரசலாக பேசப்பட்டு வந்த விஜயதாரணி கட்சி தாவல் கதைக்கு தற்போது எண்ட் கார்டு போடப்பட்டுள்ளது. இதன் பிறகு விஜயதாரணி நிருபர்களிடம் கூறியதாவது, காங்கிரஸ் கட்சியில் கிடைத்த மோசமான அனுபவத்தால் பாஜகவில் இணைந்துள்ளேன், பாஜக பாத யாத்திரையால் தமிழக பாஜகவில் புத்துணர்ச்சி ஏற்பட்டுள்ளது, மோடி தலைமையில் என்னை போன்ற பெண்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது, மோடியின் செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு கட்சியில் இணைந்தேன், இவ்வாறு அவர் கூறினார். மறுபுறம் பாஜகவின் தமிழக பொறுப்பாளரான அரவிந்த் மேனனை சந்தித்த விஜயதாரணி வரும் லோக்சபா தேர்தலில் சீட்டு தர வேண்டும் என கேட்டுள்ளார். அதில் நான் தோற்று போனால் தன்னை ராஜ்யசபா எம்பியாக்க வேண்டும் என டிமாண்ட் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது மக்களவை தேர்தலில் பாஜக சார்பாக எம்பி சீட்டு கொடுக்க வேண்டும் எனும் நிர்பந்தம் எழுந்திருக்கும் நிலையில் மக்களுக்கு நல்ல பரிச்சயமான தலைவராக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக வேறு திட்டங்களை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் பாஜகவை கன்னியாகுமரி பகுதியில் வளர்த்தவர் எனும் இமேஜ் தேசிய தலைமைக்கு இருப்பதால் அவருக்கு கவர்னர் பதவி தேடி வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் தமிழக கவர்னராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் கவர்னராக பதவி வகித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் பஞ்சாப் கவர்னர் பதவியை பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் இன்னொரு தரப்பினர் மாநில தலைமையுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் பொன்னாரை ஓரங்கட்ட நடக்கும் அரசியல்தான் இது என்றும் கமலாலயத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. மார்ச் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானவுடன் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிவு கிடைத்துவிடும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.